எந்த அற்புதத்துக்காக வந்திருக்கிறார்களோ, எதற்காக தேவ சமூக நாடி தேடி வந்திருக்கிறார்களோ, அவர்களை தேவையில் அறிந்தவராக இருக்கிற தேவன் இந்த காலை வெளியில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவர். இந்த காலை வெளியில் அற்புதம் நடக்கணும் இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி, ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. மனதுருகோம் தெய்வமே இசையா, உமை மனதார துதிப்பேன் சுத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்வீர் இயேசுவி நாமத்தினால. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்வீர் ஐயா, தினம் தினம் அற்புதம். இயேசுவி நாமத்தின ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு, உம்முடைய சமூகத்தை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு ஏக்கத்தோடு, எண்ணங்களோடு, பெருமச்சியோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தை வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வெளியில் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இந்த காலை வெளியில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கணும் இயேசுவி நாமத்தினால சாமி. ஒருவர் அற்புதம் செய்யாமல் விட்டுறாதீங்க ஆண்டவர். அற்புதத்தை பெறாமல் ஸ்தலத்தோடு புறப்பட தேவ சமூகத்தை புறப்படவே கூடாது ஆண்டவரே. அவனை தேவைகளை அறிந்தவர் அந்த காலை வேலையில நல்ல அற்புதத்தை கத்த செய்து ஆசிர்வதிக்குவீராக இயேசுவே நாமத்தினால. தேவனுடைய கரம் ஆண்டவரை செய்து முடிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். நம்முடைய பிரசனத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய மகிமையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கத்த செஞ்சு அதிசயங்களை கத்த செய்து வல்லமையை விளங்க பண்ணுவீராக ஆண்டவர். நம்முடைய பிரசனத்தை விளங்க பண்ணுவீராக இயேசுவி நாமத்தினால். நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக இயேசுவி நாமத்தினால். வந்த பிள்ளைகள் ஒருவர் வெறுமனைய போயிடவே கூடாது ஆண்டவர். தேவ சமூக நாடி வந்தவர்கள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூக தேடி வந்த ஒருவரும் வெறுமனைய போய்விடவே கூடாது இயேசுவி நாமத்தினால். ஒவ்வொருவரும் இந்த காலை வெளியில அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்வீராக ஆண்டவர். எதிர்பார்க்கிற அதிசயத்தை செய்வீராக இயேசுவி நாமத்தினால. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்களோ, உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்களோ, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவனுடைய ஒவ்வொருவர்களுக்கு தேவைப்படுகிற அற்புதம் அடையாளங்களை இந்த காலை வெளியில் கர்த்தனைங்க செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்துனா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவனுடைய தேவையை அறிந்து, ஏதோ ஒன்றை அல்ல ஆண்டவரே, ஏதோ ஒன்று கொடுப்பது அல்ல ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன காரியங்கள் தேவை, என்ன நன்மை தேவை, என்ன விடுதலை தேவை, எதில் ஆசுவாதம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அதற்கு ஏற்றபடி இந்த காலை நடந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த விட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய கரத்தை செய்து முடிக்க போகிற உன்னத கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். மகிமையுள்ள கரத்திலே எங்களை தருகிறோம் ஆண்டவர். பிரசனத்திலே எங்களை தருகிறோம் ஆண்டவர். மகிமையிலே எங்களை தருகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஏதாவது தெரியும் என்ற அல்ல சார், அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நாங்கள் நம்பி நிற்கிறோம். கர்த்தருடைய பிரசனத்தை நம்பி நிற்கிறோம். கர்த்தருடைய பிரசனத்தை நம்பி வந்திருக்கிறோம்.
எங்க வாழ்க்கைக்கு தேவையான அற்புத அடையாளங்களை கர்த்தர் நீங்க செஞ்சு உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் ஐயா. தடைகள் விலகட்டும். வேதத்தை வேதமாய் வசனத்தை வசனமாய் பார்க்க உங்கள் கண்களை கர்த்தர் திறந்து நீ ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவகரம் கூட இருக்கட்டும், ஆளுக செய்து பாதுகாத்து கொள்ளுங்க, நடத்துங்க, நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். தேவ சமூகத்தில் தேடி வருபவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, எதையோ உன்னை கொடுத்து அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. அப்படி எதையோ உன்னை கொடுத்து அனுப்புவாங்கன்னா அவர்கள் ஒரு பிச்சைக்காரரை போல மதிக்கிறதாக எண்ணிவிடும். ஒரு பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்டார்னா அவருக்கு தேவையானதை நம்ம கொடுக்க மாட்டோம், ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத அவருக்கு என்ன செஞ்சிருவோம், கொடுத்து நம்ம அனுப்பிடுவோம். அவருக்கு என்ன தேவை என்பதை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். அவருக்கு என்ன தேவைன்றத நம்ம கேட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு என்ன வேணுன்றதை கேட்டு என்ன செய்ய மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். மாறாக என்ன செய்வோன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது ஏதோ கேட்குறான், சரி ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவோம் என்று சொல்லி நம்மகிட்ட உள்ளதாக என்ன செஞ்சிருவோம்னா நம்ம கொடுத்து அனுப்பிடுவோம். அப்போ தேவன் அதை போல் ஏதோ தேவ சமூகத்து வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் தேடி வந்திருக்கிறோம், அப்படி ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவாருன்னா நம்மளை தேவன் எப்படி மதிக்கிறன்னா ஒரு பிச்சைக்காரரை போல தான் மதிக்குவார். ஆனால் அங்கே நம்ம பார்க்க நம்ம பாடணும், நம்ம தேவைகளை அறிந்து பர்த்திமை கூட அவர்கிட்ட வருவான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யுங்க இறங்குங்க அப்படின்னு கூப்பிடும்போது, சரி ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்றான் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லாமல் அவனை தம்மிடத்தில் அழைச்சி கொண்டு வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு என்ன செஞ்சார்னா அற்புதம் செஞ்சதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா எதையோ ஒன்று கொடுக்குற ஆண்டவர் அல்ல, எதையோ ஒன்று தருகிற ஆண்டவர் அல்ல. நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன அவசியமோ நம்ம தேவையை அறிந்து நமக்கு அற்புதத்தை தேவன் செய்கிறவர். நம்முடைய தேவையை அறிந்து உனக்கு என்ன தேவை, உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையா, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையா, சமுதாய வாழ்க்கைக்கு தேவையா, உன்னுடைய தொழில் சம்பந்தமான காரியம் தேவையா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்து என்ன செய்கிறவர்னா அற்புதங்களை செய்கிறவர். தேடி வந்ததுனால ஒரு அற்புதம் தேடி வந்த மனிதர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேடி வந்திருக்கிறாங்கன்னா இப்போ தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறேன்னா நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். இதோடு நாம் நின்றுவிட முடியாது. இதை விட ஒரு படி மேலே நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிறவர் என்பதை தான் இந்த காலை நேரத்தில் இந்த பாடப்பட பாடல் வந்து நம்ம கவனிக்கணும். தேடி வந்த மனிதர்களை அப்படின்னா இது ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை கூட நடக்குது. ஏதோ நம்ம தேடி வராங்கன்னா சரி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்கறது ஒன்று கேட்காம நம்மகிட்ட கொடு, நம்மகிட்ட கேட்காமல் கேட்காமலேயே நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறது ஒரு நிலை. ரெண்டாவது என்ன நிலை அப்படின்னா என்ன தேவை, ஏன் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம், இது வேணுமா, சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க தேவைகளை கேட்டு அவங்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புவது சட்ட அதை விட ஒரு உயர்ந்த நிலை. இந்த ரெண்டு நிலையோடு கூட ஆண்டவர் இருப்பார்னா ஸோ ஒரு சராசரி மனிதனுக்கும் தேவனுக்கும் என்ன இல்லாமல் போயிடும்னா ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இது யாருடைய வாழ்க்கை கூட நடக்குதுன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை கூட நடக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு பெருசாக நம்ம பேசிட முடியாது, ஒரு பெரிதாக நினைத்து விட முடியாது. சாதாரண ஒரு மனுஷன் வரா ஒரு பிச்சைக்காரன் வரேன்னா அவர் கேட்குறேன்னா நம்மகிட்ட கொடுத்து அனுப்புறது அது ஒரு நிலை. அதை தாண்டி இன்னொரு நிலை என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஃப்ரெண்டுங்களோ நமக்கு சொந்தக்காரங்களோ இல்லை நமக்கு பிடிச்சவங்களோ சம்படி யாரோ ஒரு நபர்கள் நம்மகிட்ட தேடி வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள கேட்டு அவங்கள விசாரித்து உங்களுக்கு என்ன வேணும் என்பதை அறிஞ்சு அதை கேட்டு அவங்களை உட்கார வச்சு அதை கேட்டு அதை அவங்களுக்கு தேவையானது என்ன செய்யுது கொடுத்து அனுப்புறது இன்னொரு நிலை. ஸோ இது ஒரு மனுஷங்கிட்ட கூட என்ன செய்யுது இந்த ரெண்டு சுபாவமே இருக்குது. தேடி வந்தவனுக்கு அவன் தேவையை அறியாமல் கொடுக்கறதும் மனுஷங்கிட்ட இருக்குது. ரெண்டாவது தேடி வந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சில எல்லாரையும் விசாரிக்கலாம் கூட ஒரு சிலரையாவது என்ன செய்கிறோம் நம்ம விசாரித்து என்ன வேணும் என்ன காரியம் என்பதை விசாரித்து நிதானித்து அவங்களுக்கு நம்மளை முடிஞ்சதை கொடுத்து அனுப்புறது இன்னொரு காரியம். ஸோ அந்த ரெண்டு சுபாவமே யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது. அப்படின்னா இதை வச்சு நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட முடியாதுன்னா ஒரு பெரியவராக
நாம் நினைச்சிட முடியாது. ஒரு பெரியவராக நாம் யோசிச்சுவிட முடியாது. பெரியவராக நாம் பேசிவிட முடியாது. ஏன்னா ரெண்டுமே என்ன செய்யுது இருக்குது. இப்போ ஒருவேளை என்ன சொல்லலாம், மனுஷங்களை கொடுக்க முடியாதது, அவன்கிட்ட இருந்தால் கொடுத்துருப்பான், அவன்கிட்ட இல்லாதனால அவன் கொடுக்கல, அதான் நம்ம எடுக்க முடியுமே தவிர அவன் கொடுக்க முடியாத நிலையில் என்ன செய்யலை, அவன் கொடுக்கல. உங்களால் முடியும், நீங்கள் கொடுக்குறீங்க, அவனால் என்ன முடியுதோ அவன் கொடுக்குறான். ஒருவேளை உங்கள்கிட்ட 5 ரூபா தான் இருக்குதுன்னா 5 ரூபாய் அவன் கொடுக்குறான். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்கிறேன், நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நான் 1000 ரூபா கொடுக்கறதுனால பெரிய ஆளுன்னா உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொடுக்கல. அதனால் வச்சு என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு பெரிய நபர்களாக காட்டிவிட முடியாது. எனக்கு மனுஷங்கள்ட்ட இது இருந்தால் அதை கொடுத்துட்டு இருப்பான், அவன்கிட்ட இல்லை, அதனால் அவன் கொடுக்கல. அப்போ உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க. எப்படி ஒரு வசதி இல்லாதவனை கேட்டால் அவன் கம்மியாக கொடுப்பான், ஒரு வசதியானவனை கேட்டால் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பான். அப்போ வசதியாக இருக்கிறவன் வசதி இல்லாதவனை பார்த்து நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்ப்பா பெரிய ஆளுன்னு கேட்டால் சொல்லுவான், நீ 5 ரூபா தான் கொடுத்த, நான் பாரு 50 ரூபா கொடுத்துருக்குறேன், இல்லை ஒரு 500 ரூபா கொடுத்துருக்குறேன், இல்லை ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்குறேன், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவான்னா அதை நம்ம பெருசாக பேச முடியாது. உடனே அந்த இல்லாதவன் சொல்லுவான், உங்கள்கிட்ட அது இருந்துச்சு, நீ அதை கொடுத்த, என்கிட்ட அது இல்லை, நான் கொடுக்கல. என்கிட்ட இருந்திருக்குமானா நான் என்ன செஞ்சுருப்பேன், அதை கொடுத்துருப்பேன் என்று சொல்லி. அப்போ தேடி வந்த நம்மிடத்தில் தேடி வருகிறவர்களுக்கு அவனுடைய தேவையை அறியாமலையும் ஒன்று கொடுக்கலாம், இல்லை தேவையை அறிஞ்சியும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே யார்கிட்ட இருக்குன்னா ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற சுபாவம். ஸோ இதை வச்சே நம்ம தேவனை ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன நம்ம கண்டுபிட முடியாது. இது சராசரி இருக்கிறது. இன்றைக்கி அது ஒரு படியை தாண்டி ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் என்ற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தேடி வந்ததுனால மாத்திரம் நமக்கு என்ன செய்கிறது இல்லை, அற்புதங்களை செய்கிறது இல்லை, அதிசயங்களை செய்கிறது இல்லை, விடுதலையை கொடுக்கறது இல்லை, சமாதானத்தை கொடுக்கறது இல்லை. தேடி வந்ததுனால மாத்திரம் அதையும் தேவன் செய்கிறவர். ஆனால் அதை விட ஒரு படி தாண்டி, அதை விட ஒரு படி முன்னேறி, அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறவர்னா நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்பது தான் இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய உண்டு. தேடி வந்த மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிறவர், அது உண்மை. எல்லாருக்கும் அதான் செய்கிறார், எல்லாருக்கும் அதான் செய்கிறார். இதோடு நம்ம ஆண்டவர் நிற்கலை. ஸோ தேடி போயும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அற்புதம் செஞ்சுருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10:38 நசரேனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக அவர் அபிஷேகம் பண்ணினார், எதுக்காக அவருக்கு வல்லமையை கொடுத்தார், எதுக்காக அந்த கிருபையை கொடுத்தார், ஏதோ நம்ம இடத்துல தேடி வந்தவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்காக மாத்திரம் அல்ல, நம்ம இடத்துல வந்தவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்வதற்காக மாத்திரம் அல்ல, மாறாக எதற்காக அந்த அபிஷேகம், எதற்காக அந்த கிருபை, எதற்காக அந்த வல்லமை, எதற்காக அந்த வரங்களை கொடுத்தார் என்று சொல்லி வார்த்தையை விவரிக்கிறார் பாருங்க. இயேசுவை அடுத்த வரலிருந்து விட்டதிலிருந்து படி, நன்மை செய்கிறவராய் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். அப்ப தேடி போனார். ஒரு அனுபவம் என்ன, தேடி வந்தவர்களுக்கும் தேவன் அற்புதம் செய்கிறார். இதை தாண்டி நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறப்பார் அப்படின்னா தேடி போய் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அவன் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவனுக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து என்ன போராட்டம் என்பதை அறிந்து அப்போ அவன் தேடி போய் தேவன் என்ன செய்கிறவர்னா அற்புதங்களை செய்கிறவர். அதான் வீடு விசிட்டிங். ஸோ வீடை சந்திக்கிறது கிறிஸ்துவ மார்க்கத்தில் தான் உண்டு. ஒரு வீட்டை போய் சந்தித்து ஒரு சபைக்கு வருகிற பிள்ளைகளை அவன் நேராக அவன் வீட்டுக்கு போய் அவனை சந்தித்து அவனோட பேசி அவனோட உட்கார்ந்து அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன நெருக்கம், என்ன கஷ்டம், என்ன பாடு, என்ன உபத்திரவம் என்பதை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம்தான் உண்டு என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு. எனக்கு அது அந்த அப்போஸ்தலர் 10:38 தான். ஸோ கீவேர்டு அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சவர் அப்படின்னா தேடி போய். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மக்கள் நம்ம தேடி போகிறோம், ஒரு வீடு சந்திக்க போகிறோம். அந்த வீடு சந்திக்கிறதுக்கு அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன போராட்டம்,
அவளுக்கு என்ன தேவை இருக்கு, அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அவளுக்கு என்ன பாடு இருக்கு, என்ன காரியம் செய்ய வேண்டியது இருக்குது என்று சொல்லி விசாரித்து அவர்களோடு கூட சேர்ந்து அவங்க குடும்ப பிரச்சனைக்காக நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு சந்திக்கிறது. அதான் வீடு சந்திப்பு. இந்த வீடு சந்திப்புன்றது கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த மார்க்கம் என்ன செய்ய முடியாது, நம்ம கண்டு பார்க்க முடியாது. இதை மற்ற மார்கள் தேடி வரும்போது அவளுக்கு சொற்பொழி வாட்டலாம், அவளுக்கு ஏதோ ஆசீர்வாதங்கள் கூறலாம், மற்ற ஏதோ ஒரு காரியம் செய்து கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீடுகளையும் இந்த சபைக்கு வர எந்த வீடு, அது ஏழை வீடோ, அது பணக்காரன் வீடோ, அவங்க படித்தவங்க வீடோ, அது படிக்காதவங்களோ, அவங்க வசதியானவங்களோ வசதி இல்லாதவர்களோ, அவர்களை நேரடியாக சந்தித்து அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்கள சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம கிறிஸ்துவ மரதன செய்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இதுக்காக தான் தேவனை செய்யறா, அவரை தேவன் அபிஷேகம் பண்ணிடறார். நசரனாய இயேசு அவங்க தேடி போய், அதான் ஆண்டுடைய ஸ்பெஷாலிட்டி, அதான் நம்ம ஆண்டுடைய வித்தியாசம். அதுதான் என்னது, தேடி வந்தவங்களுக்கு அது ஒரு சராசரி மனுஷனுடைய நிலை, அதை தாண்டி ஒரு தெய்வத்தினுடைய நிலை என்பதை உணர்த்துவதற்காக, தெய்வத்தினுடைய நிலை என்பதை அறிவதற்காக, அறிவிப்பதற்காக, மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுவதற்காக. ஸோ அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் தேடி அவங்க சூழ்நிலைகளுக்கு அறிஞ்சு அவருக்கு இருக்கணுமே கூட ஒரு ரெண்டு வாரம் முடிவு ஒரு சோதி நம்ம கவனிச்சோம் கிடைக்கும் இல்லையா. ஒருவன் வியாதிப்பட்டான், அவன் சபையின் மூப்பனை வரவழைத்து, அப்போ வர வேண்டிய நபர்கள் என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணும், போக வேண்டியவர்கள் போனாதான், போக வேண்டியது போகும், போக வேண்டியவர்கள் போனாதான், போக வேண்டியதாக என்ன செஞ்சோம், வெளியில் போகும். இப்போ போக வேண்டியவர் போகாத பட்சத்தில் என்ன செய்யாது, இப்போ அந்த இப்போ இந்த அப்போச 10:38 கொஞ்சம் பண்ணிக்கல, அதாவது அது அது மீண்டும் கொஞ்சம் பாருங்க. இயேசுவை அபிஷேகம் பண்ணினார், கூட இருந்தபடியா. அப்ப நன்மை எப்ப வருது, இப்ப நன்மை செய்கிறவர்னாக்க அது முடியாங்க என்ன இல்லைன்னு அர்த்தம், நன்மை இல்லை இல்லையா. அப்ப நன்மை இல்லாதக்காரர் எப்ப அந்த வீட்டு வெளியே போகுது, நன்மை செய்கிறவங்க போன உடனே நன்மை இல்லாதக்காரர் வெளியில போயிடுது. அடுத்து அங்க என்ன இருக்குது, பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவர். அப்ப அங்க அது முடிய என்ன இல்லை, அங்க என்ன இல்லை, குணம் இல்லாத ஒரு நிலை இருக்குது, சுகம் இல்லாத ஒரு நிலை இருக்கு, இல்லை ஒரு சரியில்லாத ஒரு நிலை இருக்கு. அப்போ அந்த சரியில்லாத நிலையை சரிப்படுத்தணும்னாக்க போக வேண்டிய என்ன செய்யணுங்க, இப்போ போக வேண்டியவர் போகணும், யார் போகணும், யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ. அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள், அதற்கென்று ஸ்பெஷல் அபிஷேகம் பெற்றவர்கள், இப்போ தேவன் அதுக்கென்று வல்லமைப்படுத்தியிருக்கிறவரை அபிஷேகம் படுத்திருக்கிறார். பட் அவர் கூட வராரு, அவர் கூட வந்த பிறகு தான் அந்த ரெண்டு கருவினை செய்தாங்க நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா ஸோ போக வேண்டிய நாங்கள் போயிட்டாருன்னா, போக வேண்டியது என்ன செஞ்சிடும், போக வேண்டியவர் அங்கே போயிட்டாருன்னா போக வேண்டியதெல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடும். எப்படியோ ஒரு போலீஸ்காரர் அங்கே வந்தாக்க அங்கே யார் ஓடிடுவான், எல்லாம் ஓடிடுவான் பார்த்தீங்களா. ஆ சார், அந்த போலீஸ்கார அது ஒல்லி குச்சி மாதிரி இருந்தாலும் சரி இல்லையா, அந்த 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 ட்ரெஸ்ஸை பார்த்தாலே போதும், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே போதும், எப்போ யார் வந்துட்டாங்க அவரு. ஆனால் அதே ஆள் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு, ஸோ நான் சொல்கிறேன் நல்ல சப்பாரி போட்டு நின்று வச்சுக்கோங்க, ஏன் ஒரு தாள் கூட என்ன செய்ய மாட்டான், அங்கே மதிக்க மாட்டான். எதுக்கு அங்கே மதிப்பு, அந்த உடைக்க தான் மதிப்பு. அதே போல் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த கிருபை உள்ள ஆள், அந்த அபிஷேக கத்தர் யாரும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், அந்த ஆள் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் போதும், அவர் ஒன்று பெரிய ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே போய் பயங்கரமாக ஒன்று முன்னணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே போதும். சத்துருக்கு என்ன வந்துடும், ஒரு அச்சத்தாங்க உண்டாக்கிறோம், ஒரு பாதிப்பு உண்டாக்கிறோம், ஒரு தாக்கத்தை உண்டாக்கிறோம், ஒரு நடுக்கத்தை உண்டாக்கிறோம், ஒரு காரியத்தாங்க உண்டாக்கிறோம். அப்படின்னா இப்போ ஏசங்க, அப்போ தேவன் எப்படிப்பட்டவா, தேடி போய். அப்போ போக வேண்டிய நபர்கள் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். போக வேண்டிய நபர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன்னா போக வேண்டியதும் போகாது, அவ்வளோதான், போக வேண்டியது என்ன செய்யாது, போகாது. அப்போ போக வேண்டிய நபர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். போக வேண்டிய நபர் யார் எந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு அவர் போகணும். அந்த நபர் போகலைன்னா அங்கே இருக்கிறதும் போகாது. அங்கே இருக்கிறது போகணும்னா யாராரோ வீட்டுக்கு வரது முக்கியம் இல்லை, யாராரோ ஒரு வீட்டுக்கு போகிறது முக்கியம் இல்லை, சொந்தக்காரர் வரான், பந்தக்காரர் வரான், மச்சன் வரான், மாமா வரான், எல்லாம் வரட்டும், அதெல்லாம் அவங்களால வேணும்னு சொல்லலை. ஆனால் போக வேண்டிய நபர் அந்த ஸ்தலத்துக்கு போகணும். ஒரு ஸ்தலத்துக்கு போக வேண்டிய நபர்கள் போகணும். அப்படி போகாத பட்சத்தில் அந்த அந்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு போக வேண்டியவைகள் என்ன செய்யாதுன்னா போகவே போகாது, போகவே போகாது. அப்போ போக வேண்டியவர் போயிடும். அந்த
ஒரு பையனுடைய அப்பனை கூட என்ன செய்வாங்க அந்த சந்தோஷத்தை பிடிச்சிருந்து அந்த பையன் கூட்டி வருவாங்க இல்லையா. இப்போ சீசர்கள் போனாங்க என்ன செய்யல, அது போகவே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் அந்த இடத்துக்கு போக வேண்டியவர் போனார், ஆட்டோமேட்டிக் என்ன போச்சு, போயிட்டே எழுந்திரிச்சு பார்த்தீங்களா. சீசர் அங்கே போனாங்க ஆனால் என்ன செய்யலது, போகவே இல்லை. ஆனால் ஆண்டவரங்க போன உடனே, போக வேண்டியவரங்க போன உடனே அதில் இருக்கிறது எல்லாம் என்ன போச்சு, எல்லாம் துண்டகான துணியாக்கான எல்லாம் பறந்து அப்படியே பறந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஒன்று நமக்கு விளங்குது, போக வேண்டிய நபர் போக வேண்டிய ஸ்தலத்துக்கு போகணும். போக வேண்டிய நபர் போக வேண்டிய ஸ்தலத்துக்கு போகணும்னா அந்த ஸ்தலத்தில் போக வேண்டியவைகள் போகாது, அது அங்கேதான் இருக்கும். அப்போ அந்த அப்போஸ்தலர் ரெண்டு காரியம் இருக்குது, ஒன்று என்ன அப்படின்னா நன்மை இல்லாத ஒரு நிலை அங்கே இருக்கு, ரெண்டாவது என்ன சரியில்லாத நிலை இருக்குது. இதை ரெண்டையும் விரட்டணும் அப்படின்னா போக வேண்டியவர் அங்கே போகணும். நன்மை இல்லாத ஒரு நிலை அந்த வீட்டில் இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்காங்க பிசாசில் அகப்பட்ட யாவரை குணமாக்குவார் இல்லையா. அப்போ அங்கே என்ன இல்லாமல் இருக்கு, சரியில்லாமல் இருக்கு, சுகம் இல்லாமல் இருக்கு. அப்போ சரியில்லாமல் இருக்குது, சரி நன்மையே இல்லாமல் இருக்கிற இடத்தலும் சரியில்லாமல் இருக்கிற இடத்தையும் சரி பண்ணணும்னா, நன்மை இல்லாத இடத்துல நன்மையை கொண்டு வரணும்னா அங்கே என்ன செய்யணும், போக வேண்டிய நபர் அந்த ஸ்தலத்துக்கு போகணும். அப்போ போக வேண்டியவர் போயிட்டார்னா போக வேண்டியவர்கள்லாம் போயிட்டே இருந்துடும். அப்போ போக வேண்டியவர் அங்கே போகலன்னா போக வேண்டியது எதுவும் போகாது, எதுவுமே போகாது. நாங்கள் ஜோம் பண்ணுறோம், ஜோமனில் ஒன்றும் பிரச்சனை தப்பு கிடையாது, ஓ ஜோமன்லாம். அப்போ ஏன் மூப்பனை வரவழைச்சி ஜோமன்னு சொல்கிறாரு, அப்போ நீ ஜோமனா நோய் சுகமாவாதா அப்படின்னா ஆகாது. நீ ஜோமனா என்ன நடக்கும் அதுதான் உனக்கு நடக்குமே தவிர எல்லாமே நடந்துராது. இப்போ ஏன் இவர் தேடி போகிறாரு, நன்மை செய்கிறவரா. அப்போ அவங்க நன்மை செஞ்சுக்க மாட்டாங்களா, அவங்க நன்மையை வருவிச்சுக்க மாட்டாங்களா, அவங்க நன்மையை பெற்றுக்க மாட்டாங்களா, முடியாது. ரெண்டாவது என்ன சொன்னாக்க, பிசாசர் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். அப்போ அப்போ குணமலை என்ன அர்த்தம், இப்போ இன்றைக்கி கிராமத்து போனாக்க சௌகரியமாக இருக்கிறீங்களா, உடம்பு சுகமாக இருக்கான்னு கேட்பான், சரியில்லையா அப்படி கேட்பான். அப்போ சரியாக இருக்கிறோமா, அப்போ சரியில்லைனாக்க ஒழுக்க மாத்திரம் அல்ல, ஸோ சரீர சம்பந்தமான காரியங்களும் அந்த வீட்டில் என்னென்னலாம் சரி பண்ண வேண்டியது இருக்குதோ இல்லை எதெல்லாம் அங்கே சரியில்லாமல் இருக்குதோ அந்த சரியில்லாததையெல்லாம் சரிபடுத்தணும்னாலும் போக வேண்டியவர் போகணும். யார் போகணும், இதற்கென்று தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இதற்கென்று தேவன் வல்லமை படுத்தியிருக்கிறார், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அப்போ அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரமல்ல, வல்லமையை பெற்றவங்க மாத்திரமல்ல, மூணு இருக்கணும், இது மூணு அங்கே இருக்கு அவர்கிட்ட, ஒன்று அபிஷேகம், ரெண்டாவது வல்லமை, மூணாவது தேவன் அவரோடு கூட இருக்கணும். அந்த நபர் அங்கே வரணும். யார் வந்தாங்க நன்மை நடக்கும் அப்படின்னா, ஒன்று அபிஷேகம் பெற்றவர், ரெண்டாவது வல்லமை பெற்றவர், மூணாவது யாருன்னா கர்த்தர் அவர் கூட இருக்கணும். அப்போ அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்களும் அபிஷேகம் பெற்றவங்களா, ஆமாம். அப்போ அந்நிய பாஷை என்ன செய்யலாம், அபிஷேகத்திலையும் பேசலாம் அனுபவத்திலையும் பேசலாம். அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாருமே அபிஷேகம் பெற்றவனு அர்த்தம் கிடையாது, அந்நிய பாஷை பேசுகிற அத்தனை பேருமே அபிஷேகம் பெற்றவள் என்று அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அப்போ ஒன்று அபிஷேகம் பெற்றிருக்கணும், வல்லமை பெற்றிருக்கணும், கர்த்தர் அவங்க கூட இருக்கணும் தான் மெயின், கர்த்தர் அவங்க கூட இருக்கணும். அப்போ தேவன் யார் கூட இருக்கிறாரு, இப்போ கர்த்தர் கூட இருந்து அபிஷேகம் பண்ணி வல்லமை பண்ணி அப்படியே சொல்லியிருக்குது வசனம், வசனம் எப்படி சொல்லியிருக்குது, தேவன் அவரை கூட இருந்து அவரை அபிஷேகம் பண்ணி அவரை வல்லமை பண்ணி அப்படியே சொல்லுது, வசனம் எப்படி சொல்லுது, தேவன் அசனாவையே அபிஷேகம் பண்ணி அபிஷேகம், ரெண்டாவது என்ன வல்லமை, இது ரெண்டையும் யார் கேட்டு இருக்குதோ அவங்க கூட தான் தேவன் இருக்கிறார். தேவன் இருக்க, தேவன் இருந்து என்ன செய்யல, இப்ப யார் கூட தேவன் இருக்கிறா, அப்ப ஒன்னு அபிஷேகம் பெற்றிருக்கணும் இல்லையா, ரெண்டாவது என்ன பெற்றிருக்கணும், வல்லமை பெற்றிருக்கணும். இவர்களோட தான் யார் இருக்கிறா, அந்த வசனம் என்ன சொல்றது, நல்ல ஆழமான கருத்து, ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினால் தேவன் அவருடனே கூட இருந்த. அப்ப யார் கூட தேவன் இருக்கிறாரு, இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த வசனத்தை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்மோட ஆண்டவர் இருக்கிறாரா அப்ப நம்ம பார்க்கணும், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா. அப்ப அந்நிய பாஷை பேசுறதுனால எல்லாம் அபிஷேகம் பண்றவன் அர்த்தம் இல்லை, அப்படி சத்தமாக பேசுறதுனால தேவன் கூட இருக்கான்னு அர்த்தம் இல்லை, வல்லமைன்னு சொல்கிறதுனால கர்த்தர் வல்லமைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவி
அபிஷேகம் பெற்ற அவர்களோடு தான் கூட யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் இருந்தவன் அபிஷேகம் பண்ணான்னு சொல்லல. அப்ப அபிஷேகம் என்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அவங்கள புனிதப்படுத்துதல் அர்த்தம். அபிஷேகம் அப்படின்னா புனிதப்படுத்துதல். அசுத்தமா இருக்கணும் ஜோமன் இல்லையா, கொஞ்சம் மன சுத்திகரிங்க அப்படின்னா ஜோமன் நான் சுத்திகரிச்சிருக்கேன்னு ஜோமனும். அப்ப அபிஷேகம் என்ற வார்த்தை என்னன்னா அர்த்தம் என்னன்னா அவர்களை புனிதப்படுத்துதல். அசுத்தமா இருக்கிறவங்களை என்ன படுத்துறாரு ஆண்டவர்? நம்ம சொல்றேன் கோயில் பார்த்து ஒரு புனித ஸ்தலம் அப்படி சொல்றோம் இல்லையா, ஒரு புண்ணிய ஸ்தலம், ஒரு புனித ஸ்தலம். அப்போ ஒரு மனுஷனை அபிஷேகம் பெற்றான்னா அவன் என்ன ஆகிறான்னா புனிதமாகுகிறான். அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை தேவன் அதான் அடையாளம். அபிஷேகம் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன ஆகிறான், தேவன் புனிதமாக்குகிறார், சுத்தமாக்குகிறார், ஒரு நல்ல ஒரு ஒரு பயபக்திக்குரிய ஒரு காரியமாக தான் மாத்துறார். அதனுடைய அர்த்தம் அப்ப தேவன் வல்லமைப்படுத்துறார், தேவன் வரங்களை கொடுக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொன்னா தேடி வந்தவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நீ தேடி போகணும், நீ தேடி போகணும், நீ தேடி போகணும். அப்ப தேடி போய் நம்ம ஆண்டவன் செய்கிற ஆண்டவர் அற்புதங்களை தேவன் செய்கிற ஆண்டவர், தேடி போய் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். எதுக்காக தேவன் தேடி போய் அற்புதங்களை செய்யணும் அதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சேன். நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா தேடி வந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தேடி போயும் அவங்க என்ன செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஏன் ஒரு மனுஷனை தேடி போய் அற்புதம் செய்கிறார்? சரி, தேடி போறாரு எந்த நிலையில் உள்ளவர்களுக்கு தேடி போறார், இதை ரெண்டையும் அள்ளி நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் தேடி போய் அற்புதம் செய்கிறவர், எதை என்ன காரணத்தினாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி போய் அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது, அந்த அற்புதத்தை யாருக்கு தேவன் செய்கிறார், எதுக்காக தேவன் செய்கிறார் என்பதை இந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க. 113 சங்கீதம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 113 நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, சங்கீதம் 113 5வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, சங்கீதம் 113 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எதுக்காக அவர் தேடி போறார்? சட்ட மனிதனை விட வித்தியாசப்பட்டவன் என்பதை காட்டுறது மட்டுமல்ல, அவருக்கு ஈக்குவலானவர் யாருமே கிடையாது, இதை அவர் தான் செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாது என்பதை இந்த மனுகுலத்துக்கு அறிவித்துக் கொள்ளும்படி, இந்த மனிதர்கள் தெரிந்து கொள்ளும்படி, நாம் புரிந்து கொள்ளும்படி, இது அவர்தான் செய்ய முடியும், அவருக்கு சமமானவர் யாருமே கிடையாது, இந்த காரியத்தை அவர் அவருக்கு சமமா யாருமே செய்ய முடியாது, அவருக்கு ஈக்குவலா யாரும் செய்ய முடியாது. நான் முதல்ல சொன்னேன், தேடி வந்தவங்களுக்கு தேவை அறிஞ்சு கொடுக்கறதும் தேவை அறியாம கொடுக்கறதும் மனுஷங்கிட்டே இருக்குது, அதனால அவர் பெரிய காரியம் சொல்ல முடியாது. ஆனா தேவன் அதை விட சற்று வித்தியாசப்படுத்தி, சோ எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, எனக்கு மேலையும் கிடையாது, எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் ஒரு மனுஷனை தேடி போய் என்ன செய்கிறார்னா அற்புதங்களை தேவன் செய்கிறார். தேடி போய் அற்புதம் செய்து எதுக்கு அப்படின்னா, தனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக, அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அவருக்கு சமமானவர்கள் உலகத்தில் ஒருவருமே கிடையாது என்பதை இந்த மனுகுலம் புரிந்து கொள்ளணும், தம்மை ஆராதிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளணும், ஸோ தேவ ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சங்கீதகன் சொல்லுகிறான், அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை விளங்கி கொள்ளுவதற்காக. அவருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது, அவரை சமப்படுத்தி யாருமே சொல்ல முடியாது, அவருக்கு சமமாக யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, அவர் தேடி போய், அவர் தேடி போய், தேடி போய் செய்கிறீங்களே சோர்கள், நம்ம தேடி போகலாம், யாருக்கு தேடி போவோம், நம்ம பிடிச்சவங்களுக்கு நல்ல வசதியான அப்படி தேடி போவோம். ஆனால் ஏவன் யாருக்கு தேடி போய் அற்புதம் செய்கிறாருன்றத அடுத்தவர்களுக்கு அதை விளக்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்திலிருந்து, அவர் வானத்திலும் உள்ளவைகளை தாழ்த்தும்படி, அதான் என்ன செய்ய தாழ்த்துகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி. யாருக்கு தேவன் அற்புதம் செய்கிறார்?
தேடி போறாரு. தேடி போய் யாருக்கு அற்புதம் செய்கிறா, எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறா? ஏதோ ஒரு நோயை போக்குறது இல்லை, ஒரு பேயை ஓட்டிறது இல்லை, ஏதோ ஒரு தேடி போயிட்டு ஒரு பிச்சைக்காரன் கூட போட்டு போறது இல்லை. தேடி போய் அவன் எந்த நிலையில உள்ளவன், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை எங்க உட்கார வைக்கிறனா, பிரபுக்களோ அப்படின்னா அவன் ஒரு எட்ட முடியாத நிலையில அவனை உயர்த்துகிறா. அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது, அவன் கனவு கூட கண்டிருக்க முடியாது. அவன் எந்த நிலையிலுமே அதை அடைவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு நபரை எந்த சூழ்நிலையிலுமே அந்த இடத்தை நிக்க கூட முடியாது, எந்த சூழ்நிலையிலுமே அவன் அடையவே முடியாது. அவன் எங்க கிறவன், குப்பையில கிறவன், குப்பையில கிறவன், குப்பையில கிறவனை தூக்கி எங்க உட்கார வைக்கிறனா, பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறான். இதை அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது, அவன் யோசித்து கூட பார்த்திருக்க முடியாது. நான் சொல்ற, தேடி போய் ஒரு பிச்சை போடுறத போல போடுறது எல்லாரால முடியும். அது ஒரு சிலர் போடுவாங்க, அது மாதிரி சில தொண்டு நிறுவனங்கள் அதை செய்யும். ஒரு தேடி போய் அவங்க தேவை அறிஞ்சு தேடி போய் செய்யும். ஆனா எந்த நிறுவனமும் ஒரு சாதாரண ஒரு சாமானியமான ஒரு மனிதனை அவன் எந்த நிலைக்கு வந்தாலும் அந்த உயர்வை அவன் எட்டவே முடியாது, அவன் அடையவே முடியாது. அந்த நிலையை அவன் கனவு கூட காண முடியாது. நான் சொல்றேன், ஒரு சிங்காசனம் உட்கார்றது, ஒரு பிரபுக்களோடு கூட உட்கார்றது, ஒரு அதிகாரிகளோடு கூட உட்கார்றது சரி சமமா? ஒரு அதிகாரிக்கு என்ன சாரோ? அப்ப இன்னும் சொல்லப்படச்சுவாங்களேன், சொல்றேன், ஒரு முதல் மந்திரி எங்க உட்கார்றாரோ அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு சரிசமமா ஒரு எங்க கிறவனா, குப்பையில கிடக்கிற ஒரு மனுஷன். இந்த குப்பையில கிறவன் என்னைக்காவது குப்பையை விட்டு மேல வருவான்னு தெரியுமா? அவன் நினைப்பான் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த குப்பையோட முடிஞ்சு போச்சு, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அப்படிப்பட்ட குப்பையில இருக்கிறவன அப்படின்னு அர்த்தம், குப்பன என்ன அர்த்தம், ஒன்னுத்துக்குமே உதவாததான் குப்பை. எது குப்பை? பாட்டில் தண்ணி பிடிச்சோம்ல, இப்போ அந்த யூஸ் வந்துடுற பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யறோம், பத்திரம் வச்சு குடிச்சிடறோம் இல்லையா. தண்ணி காலி ஆகிட்ட உடனே அது எங்கே போடுறோம், அதை தூக்கி எங்கே போடுறோம்? இதுக்கு மேலே தினம் கிடையாது நமக்கு. எது குப்பை? இதுக்கு மேலே என்ன செய்யாது, எதுக்குமே உதவாது, அதான் குப்பை. இதுக்கு மேலே இது என்ன செய்யாது, எதுக்குமே பயன்படாது, இதுக்கு மேல இது எதுக்குமே யூஸ் ஆகாது, இதுக்கு மேல இது என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது, இது ஒண்ணுத்துக்குமே உதவாது. அதுக்கு பிறகு குப்பை, அதான குப்பை. வெளியே குப்பான போடுறோம் இல்லையா, இல்லை வெளியில் குப்பை கொட்டுறோம், எப்போ கொட்டுறோம், எதை கொட்டுறோம், குப்பையை கொட்டுறோம், எதையெல்லாம் கொட்டுறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், மார்க்கிலேருந்து காய் வாங்கினு வரோம் இல்லையா, காய் வாங்கி என்ன செய்யறோம், நமக்கு தேவை இல்லாததை என்ன செய்யறோம், வெட்டி குப்பையில் போடுறோம். அதெல்லாம் என்ன செய்யும், ஓரம் போடுறோம். இது எல்லாம் கொண்டு போய் தான் எங்க கொட்டுறோம், குப்பையில கொட்டுறோம். என்ன அர்த்தம், எதுக்குமே அது உதவாது, எதுக்குமே அது பயன்படாது, அது எதுக்குமே பயன் இல்லை. அந்த நிலையில உள்ளத எங்க உட்கார வைக்கிறனா, பிரபன் என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. பிரபுக்கள் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன செய்யறவங்க, பயன்படக்கூடியவர்கள். ஒரு அதிகாரினா எல்லாருக்கும் பயன்படக்கூடியவர்கள். இந்த ஒன்னுத்துக்குமே இதுக்கு மேல இது யூஸே ஆகாது, இது ஒன்னுத்துக்குமே பயன்படாது, இது உதவவே உதவாது. அந்த நிலையில உள்ள ஒரு நபரை தூக்கி எடுத்து அவன் ஏதோ ஒரு சின்ன காரியம் கொடுக்கறதில்ல, அவனை உதவாத ஒருத்தனை எல்லாருக்கும், எல்லாருக்கும் தெரிய முடியும். குப்பனை யாருக்கும் தெரியாது. ஒன்னு என்ன சொல்லலாம், உதவாதத அநேகருக்கு பயன்படாததை பயன்பட வைக்கிறது அவருடைய வேலை. ரெண்டாவது என்ன சொல்லணும், அது அப்படின்னா அந்த குப்பை எங்க கிடக்கும், ஓரத்தில் கிடக்கும், யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத இடத்துல அடங்கி மறைஞ்சு கிடக்கிறவனை தூக்கி எல்லாருக்கும் பிரபன் என்ன அர்த்தம், மேலே உட்கார வைக்கிறார். அத்தனை பேருக்கும் அறிமுகம் ஆடக்கூடிய அளவுக்கு, அத்தனை பேருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய வழிதான் இந்த கால கத்திரம செய்ய விரும்புறா. ரெண்டு கதை செய்ய விரும்புறா. ஒண்ணு என்ன குப்பை அப்படின்னா, குப்பையில உள்ளவனை எங்க உட்கார வைக்கிறாரு, பிரபு. குப்பன்னா எதுக்குமே பயன்படாது. பிரபுக்கள் அப்படின்னா எல்லாருக்கும் பயன்படக்கூடியவர்கள்.
அவன் யாருக்கு பயன்படுவான்? ஒரு சாதாரண ஒரு விஓ அதிகாரி இருக்கிறார்னா அவர் யாருக்கெல்லாம் பயன்படுவார்? பிச்சைக்காரனுக்கு பயன்படுவாரா? ஒரு விஓ ஒரு வில்லேஜ் எஜிகே ஆபீசர் யாருக்கெல்லாம் பயன்படுவார்? பிச்சைக்காரனுக்கு தேவை வில்லேஜ் ஆபீசர் அந்த ஊரில் இருக்கிற விஓ பிச்சைக்காரனுக்கு தேவை தேவை இல்லையா? பிச்சைக்காரனுக்கு தேவையா? தேவை. பணக்காரனுக்கு தேவை, ஏழைக்கு தேவை, பணக்காரனுக்கு படித்தவனுக்கும் தேவை, படிக்காத எல்லாருக்கும் தேவை. யார்? ஒரு அதிகாரி பிரபு. அப்படின்னா குப்பை என்ன நடத்தும்? எதுக்குமே பயன்படாது, எதுக்குமே யூஸ் கிடையாது. ஆனால் ஒரு பிரபுன்னா அவன் எல்லாருக்கும் பயன்படணும். அவனை எங்கே உட்காரிக்கிறாருன்னா குப்பையில் கிடந்தவன, ஒன்றுத்துக்குமே உதவாதன உதவனே அவனை தூக்கி, இவன் யாருக்குமே பயனில்லாதவன் இல்லை, இவன் எல்லாருக்கும் பயன்படக்கூடியவன். ரெண்டாவது குப்பை எங்கே கிடக்கும்? ஓரத்தில் கிடக்கும். குப்பை எனக்கும் ஓரத்தில் கிடக்கும். ஓரத்தில் கிடக்கிறது யாருக்குமே என்ன தெரியாது? கண்ணு. இப்போ நம்ம கூட குப்பை கூட கொட்டி வச்சுருக்கிறோம், அந்த மூலையில் கொட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா? அந்த ஓரத்தில் அந்த மூலையில் யாருக்கும் தெரியக்கூடாது. குப்பைன்றத பார்க்கக்கூடாது யாரும். ஏன்னா குப்பை அசைஞ்சோம், அதனால் குப்பை என்ன செய்யக்கூடாது? யாரு கணக்கு தெரியாத அளவுக்கு தான் ஒரு ஓரத்தில் ஒரு ஒதுக்கு புறத்தில் அங்கே தான் எதை கொட்டுவாங்க? குப்பையை கொட்டுவாங்க. அப்படின்னா யாருக்குமே தெரியாத, இதுவரைக்கும் நீ யாருக்குமே தெரியாத, அடையாளமே இல்லாத ஒரு ஓரத்தில் ஒரு குப்பையை போல இருக்கலாம். ஆனால் பிரபுக்களோடு உட்காரக்கூடனாக்க அந்த பிரபு அப்படின்னா ஒருவேளை அந்த அந்த வில்லேஜ் ஆஃபீஸ் சொல்கிற இல்லையா, அந்த ஊருக்கு வில்லேஜ் ஆஃபீஸர், அந்த மனேகாரை சொல்கிற இல்லையா. இப்போ மனேகார் அப்படி யாருன்னா யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு ஊரில் அந்த 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 ஊருக்கு ஒரு மனேகார். அப்படின்னா மனேகார் அப்படின்னா அந்த ஊரில் யாருக்கெல்லாம் தெரியும்? அத்தனை பேருக்கும் தெரியும். முதல்ல இவன் யாரு? யாருக்குமே தெரியாதவன். இப்போ அவன் யாரு? அத்தனை பேருக்கும் அறிமுகமாக நான் பாரு. மூணு கதை சொல்ல போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா இதுவரைக்கும் என்ன செய்யவே இல்லை, யாருக்கும் பயன் இல்லாமல், யாருக்குமே பயனில்லாத குப்பையை கத்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார், அப்படி அற்புதம் என்ன? எனக்கு சமமானவர் யாரும் இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு போல, இதை யாருமே செய்ய முடியாது. குப்பை உதவாததை உதவக்கூடிய மாற்றுவது தான் தேவனுடைய மிகப்பெரிய காரியம். இதுவரைக்கும் எதுவெல்லாம் உதவாத நினைச்சிருக்கிற, யாரெல்லாம் உன் வீட்டில் உதவாதவன் நினைச்சிருக்கிற, அவர்களை எல்லாம் உதவக்கூடியவர்களாய் மாற்றி எதுக்குமே உதவ இவங்க இது யூஸே கிடையாது. சில பிள்ளைங்களை சொல்லுவோம், அது இது பிறந்ததே வேஸ்ட்டு, இது பிறக்காம தான் நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லுவோம். அந்த பிறந்ததே வேஸ்ட்டு நினைக்கிற அந்த பிள்ளையை கர்த்தனு என்ன செய்ய விரும்புகிறார்னா அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ எதெல்லாம் உதவாத நினைச்சிருக்கிறியோ, எதெல்லாம் யூஸ்ஃபுல்ல நினைச்சிருக்கிறியோ, குப்பையை போல தள்ளிவிட்டிருக்கிறியோ, அவைகளை எல்லாம் இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமாக தான் நான் மாற்றுவேன். நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு என்னன்னா அது குப்பை யாருக்குமே தெரியாது, ஓரம் கிடக்கும், யாருமே அதை பார்க்க மாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ எங்கே உட்கார வைக்கிறார் அந்த குப்பையில் இருக்கிற அந்த குப்பையை எங்கே உட்கார வைக்கிறார்னா பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார். எங்கே உட்கார வைக்கிறா? பிரபுக்களோடு உட்கார. அந்த பிரபுக்கள் என்னன்னா இதுவரைக்கும் அறிமுகம் ஆகாத ஒன்றை, யாருக்குமே தெரியாத ஒன்றை அத்தனை பேருக்கும் தெரியக்கூடிய அறிமுகமான பாத்திரமாக உன்னை தேவன் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல, இப்படி ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறானா, இப்படி ஒரு ஆள் இந்த ஊரில் இருக்கிறாங்களா, இப்படி ஒரு பிள்ளைங்க இருக்குதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்குமே தெரியாத உன்னை எங்கே வைக்க விரும்புகிறாருன்னா பிரபுக்களோடு. அப்படின்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த அதிகாரி உட்காரும் போது இவங்களா, இவன் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்களா, இப்படி ஒரு பையன் இருக்கிறானா, இப்படி ஒரு பிள்ளை இருக்குதா, இருந்து தெரியவே இல்லை, தெரியவே இல்லை, இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் கொஞ்சம் எல்லாருக்கும் உன்னை தெரியக்கூடிய காரியத்தை என்ன காரியம் செஞ்சா எத்தனை பேரும் பார்ப்பாங்களோ அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளக்கூடிய நம்ம காரியத்தை உன் வாழ்க்கையில் கத்தை செய்ய விரும்புகிறான். நம்பர் மூணு, குப்பையை யாரும் மதிக்க மாட்டாங்க. குப்பையை ஒரு ஆளும் மதிக்க மாட்டாங்க. குப்பையை கையில் எடுக்கவே யோசிப்பாங்க. அதான் குப்பையை நம்ம எதில் தள்ளுறோன்னா தொடப்பத்தில் தான் தள்ளுவோம் இல்லையா, தொடப்பு அடுத்த தான் தள்ளுவோம்.
सुधीरिकवान कुलवे तवरे कई एड़को योजिप कुरीपा सापड़ कई कुपये योजिप नम्म साप्ट नम्म साप्ट और वाड़पण तोल नम्म पोट्ट वच्चुकोंगे इन्नैक्कु सायंकालम वाड़पण तोल पोट्टु साप्पिट्टोम नाळैक्कु एंद कैयिल वाड़पण तोल एडुप्पोम नम्म साप्ट्ट वाड़पण तोक्कु इन्नैक्कु नम्म साप्ट्ट कीळ पोट्टोम नम्म वीट्ल पोट्टिरुक्कोम वच्चुकोंगे नाळैक्कु अंद वाड़पण तोल एडुक्कणुम्ना एंद कैयिल एडुप्पोम नाळु एन्न एप्पडि एंद कैयिल एडुप्पोम அது கொஞ்சம் கொஞ்சம் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிச்சு எந்த கையில் தொடுவோம் வலது கையில் தொட மாட்டோம் அதை இடது கையில் அப்படியே பட்டும் படாமல் தூக்கி போடுவோம் எது நம்ம சாப்பிட்டது தான் நம்ம சாப்பிட்டு பட தொக்கு தான் ஏன் அப்படின்னா யாருக்கு அது அதுக்கு அது என்ன கிடையாதுன்னா ஒரு மதிப்புமே கிடையாது அந்த குப்பைக்கு ஒரு மதிப்புமே கிடையாது ஒரு மரியாதையுமே கிடையாது இது வரைக்கும் நீ எங்க யார உன மதிக்கலையோ இது வரைக்கும் எங்க உன மதிப்பு இல்லையோ இது வரைக்கும் எந்த இடத்துல உன மதிக்காம உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்காம உன கண்டுக்காம ஒரு குப்பையே போல ஒதுக்கி வச்ச அதே இடத்துல அவர்கள் கணம் பண்ணக்கூடிய அளவுக்கு உன கத்த மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார் நான் மூணு காரியத்தை நான் தேவன் செய்ய விரும்புகிறார் இதுவரைக்கும் நான் மதிக்கலையா ஒரு குப்பையா போல நினைக்கறங்களா ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில வச்சிருக்கறங்களா கண்டுக்காதல வச்சிருக்கறங்களா மற்றவனா கண்டுக்கறாங்க உன்னை கண்டுக்கவே இல்லையா உன்னை ஒதுக்கி வச்சிருக்கறங்களா உன்னை புறம்பாக்கி வச்சிருக்கறங்களா உனக்கு மதிக்கலையா உன்னை யாருக்கு ஒரு சின்ன மரியாதை இல்லையா அப்படிப்பட்ட ஒன்னே அத்தனை பேரும் மதிக்கத்தக்கதான காரியத்தை இந்த கால விளக்கத்தை செய்கிறதுனால அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை என்பதை நீ விளங்கிக் கொள்ளும்படிக்கு உன்னை தேடி வந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புற மூணு காரியத்தை அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லைன்னு வாயில சொல்றது இல்லை அவர் செய்கிற மூன்று விதமான செயல் ஒரு குப்பையில கிடக்கிறவனை அப்படின்னா எதுக்குமே பயனில்லாதவனை அத்தனை பேருக்கும் பயனாளியாய் மாற்றுவதற்கு அத்தனை பேருக்கும் பயனாளியா அவன் பயன்படாத யாருமே கிடையாது அத்தனை பேருக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் படித்தவனுக்கும் பதிவில் உள்ளவனுக்கும் எத்தனை பேருக்கும் அவன் தேவை என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் நிலையக்கத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறான் அதனால அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை என்பதை நீ விளங்கிக் கொள்ளுவாய் நம்ம ரெண்டு குப்பை ஓரத்தில் கிடக்கும் யாருக்குமே தெரியாது ஒதுக்குப்புறமா கிடக்கும் ஓரத்தில் யாருக்குமே தெரியாத இடத்துல இருக்கிற ஒன்ன இப்படி ஒரு நபர் இருக்கிறார்களா என்று உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு சமுதாயம் அறிந்து கொள்ளும்படிக்கு திருச்சபைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குதா இப்படி ஒரு நபர் இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் நிலையக்கத்தை மாற்றி அத்தனை பேருக்கும் யாருக்குமே தெரியாத குப்பையை போல ஓரமாக கிடக்கிற ஒண்ணு அத்தனை பேருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அறிமுகமாக கூடிய அளவுக்கு அவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னை கத்தை உயர்ந்த வைப்பதற்கு கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் நம்பர் மூணு குப்பைக்கு எந்த மதிப்புமே கிடையாது எந்த மரியாதையுமே கிடையாது நீ குடும்பத்தில் இருக்கலாம் நீ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் நீ படிக்கிற இடத்துல இருக்கலாம் நீ பதவியில் இடத்துல இருக்கலாம் நீ சமுதாயத்தில் இருக்கலாம் உனக்கு துளிய அளவு கூட ஒரு சராசரி மனுஷன்ற மரியாதை கூட உனக்கு இல்லாமங்கிறது இருக்கலாம் ஒரு காலில் தள்ளக்கூடிய ஒரு குப்பையை போல அங்கே இருக்கிறவனு நினைத்திருக்கலாம் உன்னை கண்டுக்காமல் இருக்கலாம் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம் உன்னை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருக்கலாம் நீ ஒரு ஆளுன்றதையே அவன் கண்டுக்காம ஒரு சராசரி மனுஷர் கிடைக்கிற மரியாதை கூட உனக்கு கொடுக்காம மதிப்பற்ற நிலையில நீ ஏதோ பறந்துட்டோம் ஏதோ ஒரு காரணம் உயிர் வாழ்ந்துட்டு போவோம் என்று ஒரு சுகமான வாழ்க்கையோடு கூட உன் காரியத்தை நடத்தி கொண்டிருக்கலாம் இத காலை விட கத்த சொல்றா குப்பையில் இருக்கவன இது வரைக்கும் யார் உன மதிக்கலையோ குறிப்பா எங்க உன மதிக்கலையோ அதே இடத்துல உன்னை மதிக்கக்கூடிய நிலையில அத்தனை பேரும் உன கணம் பண்ணக்கூடிய நிலையில
அத்தனை பேரும் உனக்கு மதிப்பளிக்க கூடிய இடத்துல அப்படி மதிப்பளிக்க கூடிய காரியத்தை உனக்கு செஞ்சி உன்னை ஆசீர்வதிப்பேன்றத இந்த மூணு காரியத்தை உனக்கு செய்யறதனால எனக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை இந்த காலை வழியிலே கர்த்தருக்கு சொல்ல விரும்புகிறார் மூணு காரியம் இந்த மூணு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் இது மூணு காரியமும் நமக்கு நடக்கும் எதுக்கு தெரியுமா நீ உத்தமன்றதனால இல்ல நீ ரொம்ப படிச்சவன்றதனால இல்ல நீ பயங்கர திறமைசாலி என்பதனால இல்ல எதுக்கு தெரியுமா எனக்கு சமமானவன் யாருமே இல்லை என்பதை இந்த சனத்துக்கு காட்டும் படிக்கு இன்றைக்கு தேவன் செய்யற அற்புதம் எதுக்கு தெரியுமா நமக்கு நல்லவங்களுக்கு இல்ல நம்ம காரியத்தை பார்த்து இல்ல நம்ம கிட்ட நல்ல குணங்களை பார்த்து இல்ல நம்ம திறமையை பார்த்து இல்ல நம்ம காரியங்களை பார்த்து இல்ல இன்றைக்கு தேவன் செய்கிற அற்புதம் எதுக்கு அப்படின்னு சொன்னா உனக்கு தேடி வந்த அற்புதம் செய்து எதுக்குன்னா தேவனுக்கு சமமானவன் ஒருவனும் இல்லை என்பதை இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளணும் இந்த சபைகள் அறிந்து கொள்ளணும் உன் கூட இருக்கிறவன் அறிந்து கொள்ளணும் உன்னை குப்பையை போல நினைச்சிருக்கிறவன் அறிந்து கொள்ளணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்வதற்கு இந்த காலை நடந்த கர்த்தர் விரும்புகிறான் இந்த காலை கர்த்தர் விரும்புகிறான் இந்த மூணு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம வாழ்க்கை நடக்க போகுது இந்த மூணு காரியம் குப்பையை போல இருக்கலாம் குப்பையை தூக்கி பிரபுக்களோடு விட்டு அமைக்கிறான் குப்பைக்கு மூணு அர்த்தம் சொன்னேன் ஒன்று அது எதுக்குமே பயனில்லாதது அது எப்படி மாற்ற விரும்புகிறா பயன்படக்கூடிய பக்கத்தை மாற்ற விரும்புகிறா ரெண்டாவது குப்பை யாருக்குமே தெரியாது அது அத்தனை பேருக்கும் தெரியக்கூடியதாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறா மூன்றாவது குப்பை எந்த மதிப்புமே கிடையாது குப்பைக்கு இந்த குப்பைக்கு எந்த மதிப்புமே கிடையாது எந்த மரியாதையுமே கிடையாது மதிப்பற்ற நிலையில் இருக்கிற உன்னை அநேகர் மதிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை மாற்றி அவரே தேவன் அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக கர்த்தரை குறித்து நீ அறிந்து கொள்வதற்காக கர்த்தரை அண்டிக் கொள்வதற்காக கர்த்தரனை மதிப்பதற்காக கர்த்தரனை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக இவர்தான் இதை செய்ய முடியும் இவருக்கு சமமா வேற யாருமே இதை செய்ய முடியாது என்பதை நீ அறிந்து கொள்வதற்காகவே இந்த அற்புதத்தை செஞ்சு உன்னை ஆஸ்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார் கண்களை மூடுவோம் தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம் ஐயாமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேடி வந்த மனிதர்களை மாத்திரமல்ல ஆண்டவரே நீ தேடி வந்து எங்களை ஆஸ்வதிக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஓ தேங்க்யூ அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து செபிக்கிறோம் தேடி வந்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தேடி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எதுக்காகையா தேடி வந்து அற்புதம் செய்கிறவனா எனக்கு சமமான அந்த பூமியில யாரும் இல்லை என்பதை நீ அறிஞ்சிக்கணும் நீ அறிந்து கொள்ளும் நீ அறகுறையா இருக்கிற என் அறகுறையா நீ நம்பி இருக்கிற இன்னைக்கு அறகுறையா என்னை விசுவாசிக்கிற இன்னைக்கு அறகுறையா நீ பார்க்கிற உன் திறமை தான் உன் அறிவு தான் உன் அந்தஸ்தான் நீ நினைக்கிற உன் அறிவு ஒன்றும் இல்லை சோ தேவனுக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக மூன்று விதமான அற்புதத்தும் வாழ்க்கை தேவன் செய்ய விரும்புகிறார் நம்பர் ஒன்று பயனில்லாத ஒன்றை பயன்படக்கூடிய நபரை மாற்றுகிறார் நம்பர் ரெண்டு யாருக்குமே தெரியாத இடத்துல இருக்கிற ஒன்றை அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல உன வைக்க விரும்புகிறார் நம்பர் மூணு உனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒன்றை அநேகரை கணம் பண்ண வைக்கக்கூடிய இடத்துல உன்னை வச்சு தேவன் ஆஸ்வதிச்சு இந்த காரியங்களை செய்கிறதுனால அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ளணும் உன்னோடு இருக்க அறிந்து கொள்ளணும் என்பதற்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை தேடி வந்து செய்வதற்கு இந்த காலை வழியிலே கர்த்தன் நடுவழி வந்திருக்கிறார் பரிசுத்த பிதாவே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் இந்த மூன்று விதமான அற்புதங்களையும் குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவர் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற இந்த காலை வழியில் ஆண்டவரே உடைய முகத்தை தேடி உடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இந்த மூன்று விதமான அற்புதங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் நீங்க செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களை சொல்லிக்கிறேன் ஆண்டவர் இந்த மூன்று விதமான அற்புதங்களையும் இந்த காலை வேளையில என் ஆண்டவராக தேவனிக செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோமா உமக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை உமக்கு ஈக்குவல் ஆனவர் ஒருவரும் இல்லை உம்மோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது உம்மோடு ஒருவரை ஒப்பிட்டு பேச முடியாது அந்த நிலையில நீ உயர்ந்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல
கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர்கள் என் ஆண்டவர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் சுவாமி, செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் செய்வீராக சுவாமி, அப்படியாக நீ செஞ்சு ஆசூதிங்க சுவாமி. ஆண்டவரே மதிப்பட்டிருக்கிற எங்களை எல்லோரும் மதிக்கக்கூடிய நிலையங்களை வைத்து ஆசூதிங்க சுவாமி. மதிப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே, உதவாததை கிடக்கிறோம் ஆண்டவரே, பயனில்லாத கடத்தில் நடக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மதிப்பார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எங்களை கவனிப்பார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எங்களை வருத்துவார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொள்வார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த நிலையில் இருக்கிற குப்பையை போல கிடக்கிற எங்களை, ஒதுக்குப்புறமாக கிடக்கிற எங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீ சித்தமாக இருக்கிறேன், அதை செய்து முடிக்கப் போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை என் ஆண்டவர் விரைவாக செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, நீ பார்க்கறது முடிவல்ல, முடிவு வேறு விதமாக இருக்கும், நீ பார்க்கறது உனக்கு முடிவல்ல, நீ பார்க்கறது வேறு, முடிவு வேறு என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை குப்பையை பார்க்கலாம், குப்பையை போல பார்க்கலாம், உதவாததை போல பார்க்கலாம். அநேகருக்கு உதவக்கூடிய இடத்துல, தெரியாத இருக்கிறதுல அநேகருக்கு தெரியக்கூடிய இடத்துல, மதிக்காத இருக்கிற அநேகர் மதிக்கக்கூடிய இடத்துல எங்களை வைத்து ஆஸ்வதிக்க போகிறேன் என்பதை இந்த காலநேரத்தில் சொல்லியிருக்கிறேன். வார்த்தை தேவன் உம்முடையது, வார்த்தைகள் உம்முடையது, வாக்குப்படினவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுகிறதை வெகு சீக்கிரத்துல இந்த காரியத்தை நாங்கள் கண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ சொன்னதை செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தில் உயர்த்துங்க, அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதம் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலோபகாரங்களை மறவாதே, ஆமே.